வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எக்ஸாம் வேற நமக்கு கிட்டக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும். ஸோ வெற்றி நம்ம தான் இருக்கணும். இந்த வீடியோவில் நாம் திசைகள் சார்ந்த கணக்குகளுக்கு ஏற்கனவே நம்ம படித்த, ஏற்கனவே நம்ம பார்த்த அடிப்படை விஷயங்களையும் சிம்பிளான ரெண்டு ட்ரிக்ஸையும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்காங்க, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பசங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். சரி பசங்களா, இந்த திசை சார்ந்த கணக்குகள் பகுதியிலிருந்து ஒவ்வொரு வருஷம் நமக்கு அதிகபட்சமாக இல்லை குறைஞ்சபட்சமாக நமக்கு ரெண்டு கேள்விகள் கேட்டுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்குன்னு சொல்லலாம், ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம். இந்த கணக்கில் பிசுறு தட்டம் நம்ம மார்க் எடுக்கணும்னா வச்சுக்கலாம், அதுக்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல் சிம்பிளான ரெண்டு ட்ரிக்ஸையும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சரி, அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தால் இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கீழே, நீங்கள் பாரு பசங்களா. சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்கறது 2013 வருஷத்தினுடைய கொசு பேப்பர் இருக்கக்கூடிய திசை சார்ந்த கணக்குகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இதில் வந்து நமக்கு முதல் கேள்வி கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் வச்சுங்க, இரண்டு கேள்விகள் கொடுத்துக்கிறாங்க. ஆமாம் பசங்களா, இந்த கணக்கில் இரண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ நமக்கு வந்து நமக்கு ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ இங்கே பார்த்தோன்னா 51, 52 இந்த ரெண்டு கேள்வி வந்து நமக்கு வந்து திசை சார்ந்த கணக்குகளுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரியா? சரி, கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் நான் சொல்லிடுறேன். கணக்கில் இந்த மாதிரி திசை சார்ந்த கணக்குகளில் ஒருவர், ஒரு மனிதர், ஒரு நபரின் பெயர், ஒரு பொருள் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு பொருள் எல்லாமே நாம தான். அந்த கணக்கில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நாம தான் அதை இப்போ நடந்து போகிறாரு அப்படின்னா நாம தான் நடந்து போகிற மாதிரி எடுத்துக்கணும். வலது பக்கம் திரும்புகிறாரு அப்படின்னா நடந்து போகிற நமக்கு எது வலது பக்கம் அந்த பக்கம் நம்ம திரும்புகிறோம், எது இடது பக்கம் அது நம்ம பக்கம் திரும்புகிறோம். மறக்கக்கூடாது பசங்களா, சரியா? ஸோ இந்த ரெண்டு திங்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கணக்கு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ ஒருவர் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி 50 மீட்டர் தூரம் நடந்து, ஆச்சா, பின்னர் அரை அளவில் 45 டிகிரி, அரை அளவில் 45 டிகிரி இடது பக்கமாக திரும்பி பின்னர் நடையினை தொடர்கிறார் எனில் தற்போது செல்லும் திசை என்ன திசை? இந்த கணக்கு முழுக்க முழுக்க கோணத்தை அடிப்படையாக வச்சு கணக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே கோணம் அவர் திரும்பும்போது தான் எந்த திசை நோக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் தானே பசங்க. சரி, நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அடிப்படை விஷயங்களையும் ரெண்டு ட்ரிக்ஸ், ஈஸியான ரெண்டு ட்ரிக்ஸையும் இங்கே பயன்படுத்தி இப்படி இந்த கணக்கு ஆன்சர் பார்க்கலாம், சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி திசை சார்ந்த கணக்கில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒரு மேப் வரைஞ்சிக்கிறோம். இந்த டைரக்ஷன் மேப் வரைஞ்சிக்கிட்டு எப்பவுமே நம்ம சொல்லிக்கிறோம், வடக்கு திசைங்கிறது மேல் நோக்கி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி வந்து இந்த திசைகள் வரையும் போது மேல் பக்கம் வடக்கு வரைஞ்சிட்டு வரையிற நமக்கு வலது பக்கத்தில் கிழக்கும், வரையிற நமக்கு இடது பக்கத்தில் மேற்கும் வந்து நம்ம போடுறோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரி, இப்போது ஒருவர், அந்த ஒருவர் நாம தான், அந்த ஒருவர் எக்ஸாம் எழுத நீ தான் தம்பி, சரியா? ஒருவர் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி 50 மீட்டர் தூரம் நடந்து, அந்த வீட்டினுடைய அந்த வீடு தான் மையப்புள்ளி, திசையினுடைய மையப்புள்ளி. அந்த வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க? வடக்கு நோக்கி 50 மீட்டர் தூரம் நடந்து, வடக்கு நோக்கி 50 மீட்டர் நடக்கிறார், 50 மீட்டர் நடந்து, 50 மீட்டர் நடக்கிறார், 50 மீட்டர் நடந்து, பின்னர் இப்போ இங்கே இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து திசை பார்த்தோம் அப்படின்னா, இந்த இது வந்து மேற்கு திசை இருக்கும், இது கிழக்கு திசை இருக்கும், இது திசை இருக்கும், இந்த இடத்துல நிற்கிறார் அவர். அரை அளவில், அரை அளவினாக்க 45 டிகிரி. இப்போ நடக்கிற நமக்கு இந்த பக்கம், நடக்கிற நமக்கு இந்த பக்கம் வலது பக்கம், இந்த பக்கம் இடது பக்கம். இங்கே இடது பக்கமாக திரும்பி எவ்வளோ இடது பக்கமாக திரும்புறாரு? அரை அளவில், 45 டிகிரி கோண அளவு. நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம், 45 டிகிரி கோண அளவுங்கிறது இது 90, இதுக்கு இடையில் வர்றது தான் 45 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா பசங்களா? இந்த மாதிரி தான் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கோண அளவு 90 டிகிரி, இதுக்கு இடையில் துணை திசை வரையுது, இது 45 டிகிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, இங்கே அவர் நிற்கிறார் இடது பக்கமாக திரும்பி, இடது பக்கம் அப்படின்னாக்கா இந்த பக்கம். இப்போ நாம தான் நடக்கிறோம், நமக்கு இடது பக்கம் இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் திரும்பி, இந்த பக்கம் எவ்வளோ திரும்புறாரு? இந்த பக்கம் அவர் 45 டிகிரி திரும்புறாரு அரை அளவில். அப்போது இந்த திசையில் திரும்புகிறாரு, இந்த திசை நோக்கி மாதிரி திரும்புகிறாரு அவர். இப்போ நம்ம பெரிய அம்புக்கு குறி போட்டிருக்கலாம், அந்த திசை நோக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? திரும்புகிறாரு. நம்ம புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய அம்புக்குறி போட்டிருக்கேன். இந்த பக்கம் திரும்புகிறார் அவர், திரும்பி இந்த பக்கம் திரும்பி அவர் என்ன பண்ணுறாரு? நடக்க ஆரம்பிச்சார், இந்த பக்கம் நடந்து போய் போகிறார். எனில் இந்த நடந்து போகிறாரு இல்லையா, இந்த நடந்து போகிற திசை என்ன திசை நம்ம கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அடிப்படை திசைகள் 4, துணை திசைகள் 4. அந்த துணை திசைகளை வந்து மையப்புள்ளி வழியாக நம்ம இப்படி வரலாம், மையப்புள்ளி வழியை இப்படி வரலாம். வடக்கு திசையை மையமாக கொண்டு இரண்டு திசைகள் வரலாம், ஒன்று வடகிழக்கு, இந்த பக்கம் எழுதும்போது வடமேற்கு. இப்போ சொல்லு பசங்களா, அவர் திரும்பி 45 டிகிரி திரும்பி அவர் நடக்கும் திசையானது
எந்த திசையில் செல்கிறார்? வடமேற்கு திசையில் செல்றார். கரெக்டாக பாருங்க, வடமேற்கு திசை. ஸோ இதுக்கான ஆன்சர் வடமேற்கு திசை. சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இது முதல் கணக்குனால ரொம்ப நேரம் எடுத்துக்குது. இது போக 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 பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி பசங்களா, அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த கணக்கில் ஏ என்பவர் பிக்கு தெற்கிலும் கமா சி என்பவர் பிக்கு கிழக்கிலும் இருந்தால் ஏஐ பொறுத்து சி எந்த திசையில் இருக்கார்? இப்போ இந்த கணக்கில் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வந்து நம்ம திசைகள் வரைஞ்சிருவோம். மேல் நோக்கி இருக்கிறது வடக்கு, வலது பக்கங்கிறது கிழக்கு, இங்கே மேற்கு, இங்கே தெற்கு வரைஞ்சிருவோம். ஏ என்பவர் பிக்கு தெற்கில் இருக்கிறார். அப்போ ஏ எங்கே இருக்கிறார்? பி இருக்கிற இடத்துக்கு தெற்கில் இருக்கிறார். அப்படின்னா ஏங்க எங்கே இருக்கிறாரு? தெற்கு திசையில் நிற்கிறார். ஏ ஏ என்பது தெற்கு திசையில் நிற்கிறார். அப்போ பி எங்கே இருக்கிறாரு? பி வந்து வடக்கு திசையில் இருக்கிறார். அவர் சி என்பவர் பிக்கு கிழக்கில் இருக்கிறார். சி என்பவர் பிக்கு கிழக்கில் இருக்கார்னா சி வந்து கிழக்கில் தான் இருக்கிறார். சி வந்து கிழக்கில் தான் இருக்கிறார், அதான் அர்த்தம். ஏஐ பொறுத்து, ஏஐ பொறுத்து சி உடைய திசை என்ன? ஏஐ பொறுத்து சி உடைய திசை என்ன அப்படின்னா தெற்கு திசையில் இருந்து நம்ம ரெண்டு திசை, ரெண்டு துணை திசையில் வரைய முடியும். இப்படி ஒன்று இந்த பக்கம் ஒன்று வரைவோம், அதே மாதிரி இந்த பக்கம் வரையும் போது இப்படி ஒன்று வரைவோம். இங்கே கேட்குற கேள்வி ஏஐ பொறுத்து சி உடைய திசை என்ன? ஏஐ பொறுத்து சி திசை என்னது? இது வந்து தெற்கு கிழக்கு, தென்கிழக்கு. இதுக்கு பாரு பசங்க, தென்கிழக்கு ஆப்ஷன் மூணு. ஸோ இது வந்து ஈஸி. சரி பசங்களா, சரி அடுத்த கேள்வி போகலாமா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது நம்ம 2014 வருஷம் கொஸ்டின் கூடிய திசைகள் கணக்கு பார்க்குறோம். இந்த திசை இந்த கணக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது 26, 27 இங்கே வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம எப்படி சிம்பிளாக போட போகிறது பார்க்கலாம். பசங்க போட்டிருக்காங்க, ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போது அதுக்கான ஆன்சரை. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, எக்ஸ் என்பவர் மேற்கு நோக்கி உள்ளார். இந்த எக்ஸ் என்பவர் வந்து நாம தான் இப்போ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நினச்சினோம். நம்ம வந்து மேற்கு நோக்கி உள்ளார். அவர் 45 டிகிரி கடிகாரமுள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில், அடுத்தது 102 டிகிரி கடிகாரமுள் செல்லும் திசையிலும் திரும்பினார் எனில் தற்போது அவர் எந்த திசையை நோக்குவார்? இப்போ இதுதான் கேள்வி, நம்ம கொடுத்துருக்க கேள்வி. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு முதல்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, ஒரு திசை வரைஞ்சிடறோம். மேல் நோக்கி இருப்பது வடக்கு, நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறது கிழக்கு, மேற்கு, தெற்கு, இல்லையா? ஸோ எக்ஸ் என்பவர் மேற்கு நோக்கி உள்ளார். அந்த எக்ஸ் என்பவர் நாம தான், நாம தான் இந்த மையத்தை நோக்கி மையத்தில் நிற்கிறோம். நம்ம நிற்கக்கூடிய இடம் தான் மையம், நான்கு திசையில் சந்திக்கிற மையம். மேற்கு நோக்கி நிற்கிறான், இந்த பக்கம் டுவர்ட்ஸ், இந்த பக்கம் நோக்கி. அவர் 45 டிகிரி கடிகாரமுள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த பக்கம் சுற்றுறது அப்படின்னாக்க கடிகாரமுள் சுற்றுறது. இப்போ இந்த பக்கம் திரும்பணும், எவ்வளோ திரும்புகிறார் அவர்? 45 டிகிரி. நம்ம துணை திசைகள் வரைஞ்சிருப்போம், துணை திசைகள் வரையும் இல்லையா, 45 டிகிரி. அப்போ 45 இந்த 45 சென்டர்ல இருந்த திசையில வரணும். அவர் அப்படி பார்க்கும்போது மேற்கு நோக்கி இருக்கிற அவரு இப்போ இந்த பக்கம் திரும்பும்போது அவருடைய முகம் இந்த பக்கம் 45 டிகிரி இருக்கும். இங்க 45 டிகிரி அவரு திரும்புறாரு, கடிகாரம் சுத்தும் திசைக்கு இந்த பக்கம் திரும்புறாரு அவர் நிற்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க, 180 டிகிரி கடிகாரம் செல்லும் திசையிலும் திரும்பினார். 180 டிகிரினா இந்த கோடுக்கு அப்படியே ஆப்போசிட் திரும்புவார். இப்படியே என்ன பண்றாரு, கடிகாரம் சுத்தும் திசைனா இங்க இருந்து இப்படி சுத்தணும். இது 180 டிகிரி. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளி இருக்குதுன்னா அந்த புள்ளியை சுற்றி அமைப்பு கொடுக்கும் 180 டிகிரி. அப்போது இந்த பக்கமாக பார்க்குறவர் அந்த பக்கமாக திரும்பி நிற்பார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது வடக்கை வடக்கை வடக்கு திசையை பொறுத்து, வடக்கு திசையை பொறுத்து கிழக்கு, வடக்கு திசை கிழக்கை பொறுத்து இருக்கக்கூடிய இந்த திசை, இந்த திசைக்கு என்னன்னு வடகிழக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே வடகிழக்கு, நமக்கு தேவையான ஆன்சர் வடகிழக்கு. சரி பசங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி இங்கே வந்து கொடுத்துருங்க, நான் எனது வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து, பிறகு வடக்கு நோக்கி திரும்பி 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து, மேற்கு நோக்கி திரும்பி 10 மீட்டர் நடக்கிறேன் எனில் தற்போது என் வீட்டிலிருந்து நான் எவ்வளவு தூரத்தில் இருப்பேன்? ரொம்ப ஈஸியான கணக்கு. இது தூரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொலைவை கண்டுபிடிக்கிற கணக்குன்னு சொல்லணும். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். பாரு பசங்களா, நான் எனது வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி, அந்த நான்ன்றது நாம, நாம வச்சுக்கணும், வீடுங்கிறது அந்த திசையினுடைய மையப்புள்ளி வச்சுக்கலாம். நம்ம திசையினுடைய மையப்புள்ளி, நான்கு திசையுடைய மையப்புள்ளி வீடு. அந்த வீட்டிலிருந்து எந்த திசை நோக்கி? கிழக்கு நோக்கி. இப்போ மேலே எப்பவுமே நம்ம வந்து வடக்கு திசை வரைவோம், இந்த பக்கம் நம்ம கிழக்கு வரைவோம், மேற்கு தெற்கு. இப்போ கிழக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார், கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு, 10 மீட்டர் நடக்கிறாரு, நடந்து பிறகு வடக்கு நோக்கி திரும்பி, வடக்கு நோக்கி திரும்புறாரு. இங்கே நிற்கிறவர் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு, வடக்குன்ற போது இந்த பக்கம் திரும்பி, இந்த திசை நோக்கி, வடக்கு திசை திரும்பி 15 மீட்டர் தூரம் நடக்கிறார். 15 மீட்டர் இங்கே நடக்கிறார், எவ்வளோ நடக்கிறார்னா 15 மீட்டர் நடக்கிறார். 15 மீட்டர் தூரம் நடந்து நடந்து மேற்கு நோக்கி இங்கே நிற்கும் போது இவருடைய முகம் இந்த வடக்கு நோக்கி இருக்கும். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, மேற்கு நோக்கி திரும்பி, மேற்கு நோக்கினா இந்த பக்கம், மேற்கு திசை வந்து இந்த பக்கம் இல்லையா, இந்த பக்கம் திரும்புகிறார்.
மேற்கு நோக்கி திரும்பி 10 மீட்டர் தூரம் நடக்கிறார். 10 மீட்டர் தூரம் நடக்கிறார். 10 மீட்டர் நடக்கிறார். திரும்பி நடக்கிறேன் எனில் தற்போது அவர் வந்து கடைசி வந்து நிற்கிறார். கடைசிங்க வந்து நிற்கிறார். தற்போது என் வீட்டிலிருந்து நான் எவ்வளவு தூரத்தில் இருப்பேன். அவர் இப்போ நம்முடைய வீடு, அதாவது உன்னுடைய வீடு எங்கே இருந்துச்சு, இந்த வீட்டுடைய மையப்புள்ளி எங்கன்னு சொன்னேன். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும், அதே 15 இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு செவ்வடியத்தை உருவாக்கியிருக்கு இல்லையா. சரி, இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க, தற்போது என் வீட்டிலிருந்து நான் எவ்வளோ தூரத்தில் இருப்பேன். இந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மையப்புள்ளி இங்கே இருக்குது. இந்த வீட்டிலிருந்து தொடக்கத்திற்கும் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். நான் முன்னே சொன்ன செவ்வடியத்தை உருவாக்குது அப்படின்னு 15 மீட்டர் தான் தற்போது இருக்கக்கூடிய இடத்திற்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவாக இருக்கும் அப்படின்னா விட இங்கே வந்து 15 மீட்டர். சரி பசங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பசங்களா. இப்போது 2015 வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பரில் பார்க்க போகிறோம். 2015 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மொத்தம் நமக்கு 3 கொஸ்டின், 56, 57, 58 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3-1 பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பிக்கு தென்மேற்கு திசையில் 20 மீட்டர் தூரத்தில் ஏ என்பவரும், ஒன்றாச்சா. அடுத்து பிக்கு தென்கிழக்கில் 20 மீட்டர் தூரத்தில் சி என்பவரும் உள்ளனர். எனில் ஏயிலிருந்து சியின் திசை என்ன. இந்த கணக்கு நம்ம முதல் கொஸ்டினில் ஏ என்பவர் பிக்கு தெற்கில் இருக்காரு, சி என்பவர் பிக்கு கிழக்கில் இருக்காரு அப்படின்னா ஏவை பொறுத்து சியின் திசை என்ன அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அதே கணக்கு தான் இங்கே வந்து 20 மீட்டர்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதே கணக்கு தான். சரி பார்க்கலாம் எப்படின்னு. சரி பசங்களா, இங்கே பி என்பவர் பார்த்துலாம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிக்கு தென்மேற்கு திசையில் 20 மீட்டர் தூரத்தில் ஏ என்பவர் இருக்காரு. அப்போ ஒரு திசை நம்ம வரைஞ்சிடறோம், வரைஞ்சிடறோம். மேல் நோக்கி இருப்பது வடக்கு, நம்மளுடைய வலது பக்கம், நமக்கு வலது பக்கம் இருக்கிறது கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு வடக்கு. ஸோ துணை திசைகள், அடுத்த துணை திசைகள் தெற்கு. தெற்கு வந்து ஏ கிழக்கை பொறுத்து இது தென்கிழக்கு, தெற்கு மேற்கு பொறுத்து இது தென்மேற்கு, வடக்கு கிழக்கை பொறுத்து இது வடகிழக்கு, வடக்கு மேற்கை பொறுத்து இது வடமேற்கு இல்லையா. ஸோ 4 அடிப்படை திசைகள், 4 துணை திசைகள். இங்கே சொல்கிறாங்க பிக்கு தென்மேற்கு திசையில் 20 மீட்டர் தூரத்தில் ஏ என்பவர் இருக்காரு. தென்மேற்கு திசை இங்கே சொல்கிறது தென்மேற்கு திசையில் 20 மீட்டர் தூரத்தில் ஏ என்பவர் இருக்கார். இங்கே பி இருக்கிறதா நினச்சிப்போம், பி இருக்கிற இடம் தான் மையப்புலி வச்சுப்போம். பிக்கு தென்மேற்கு திசைனா தென்மேற்கு திசைங்க இருக்குது. தென்மேற்கு திசையில் 20 மீட்டர் தொலைவில் பிக்கும் ஏக்கும், ஏக்கும் இடையே உள்ள தொலைவு 20 மீட்டர் தொலைவு, இங்கே இருக்கார் ஏ. அடுத்து பிக்கு தென்கிழக்கில் 20 மீட்டர் தூரத்தில், தென்கிழக்குங்கிறது இந்த பக்கம் இருக்குது. பிக்கும் சிக்கும் இடையே உள்ள தொலைவு அது 20 மீட்டர் ஆச்சா தூரத்தில் சி என்பவர் உள்ளார். எனில் ஏவை பொறுத்து, ஏவை பொறுத்து சி உடைய திசை என்ன, என்னவா இருக்கும் ஏவை பொறுத்து சி உடைய திசை. இந்த ஏவில் ஏவை பொறுத்து சி உடைய திசை என்ற லைனோ, கிழக்கு மேற்கு என்ற லைனோ இணையா இருக்கா, இணையா இருக்கு தானே இல்லையா, இணை கோடுகள் போல இருக்கு. அப்படின்னா ஏ வந்து மேற்கு நிக்கிற, ஏ வந்து மேற்கு நிக்கிற மாதிரியும் சி வந்து கிழக்கில் நிக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா. அப்படின்னா ஏவை ஏயிலிருந்து சியின் திசை கிழக்கு திசை. சரி பசங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வியில் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரு நபர் கடிகாரமுள் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். மீண்டும் 90 டிகிரி கடிகாரமுள் இயங்கும் திசையில் திரும்பி பின் அது இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் 180 டிகிரி திரும்புகிறார். எனில் அவர் தற்போது எந்த திசை நோக்கி இருப்பார். இது இந்த கணக்கு வந்து முன்னாடி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். ஸோ திசையை சார்ந்து அந்த கோணத்தை சார்ந்து, திசை சார்ந்து தொலைவை சார்ந்து இருக்கும் திசை கண்டுபிடிக்கிறது. இந்த கணக்கு அப்படின்னாக்கு வெறும் கோணத்தை மட்டுமே பயன்படுத்தி திசையை வந்து கோணத்தை அடிப்படையை வச்சு திசையை கண்டுபிடிக்கிறது கணக்கு இது இல்லையா. ஸோ இந்த கணக்கு எப்படி நம்ம சிம்பிளாக போட்டலாமே, கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரு நபர், நாம தான் அதை வச்சுப்போம், நம்ம தான் மேல் நோக்கி இருக்கிறது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரு நபர், அந்த நபருடைய நிற்கிற இடம் தான் மையம். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இருக்கும் நபர் கடிகாரமுள் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். கடிகாரமுள் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். கடிகாரம் சுற்றுறது இந்த பக்கம், ஆனால் கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் திசைனா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நபர் இப்போ 90 டிகிரி திரும்பும் போது வடக்கு நோக்கி நின்றுவார், இந்த பக்கம் திரும்புவார் இல்லையா, 90 டிகிரி திரும்புகிறார். மீண்டும் 90 டிகிரி கடிகாரமுள் இயங்கும் திசையில் திரும்ப என்ன பண்ணுறாருனா, கடிகாரமுள் சுத்தும் திசைக்கு இந்த பக்கம் பார்த்து நிற்கிறது, திரும்பவுமே கிழக்கு பார்த்து நிற்பாரு கடிகாரமுள் சுத்தும் திசையில். சரி பசங்களா, அடுத்த கேள்வி, பின் அது இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் 180 டிகிரி திரும்புகிறார். திரும்பவும் என்ன செய்கிறாருன்னா, எதிர் திசையில் இயங்கும் திசைக்கு எதிர் திசை, திரும்பவும் கடிகார திசைக்கு எதிர் திசையில் இந்த பக்கம் திரும்புகிறாரு. அப்படி திரும்பும் போது இந்த பக்கம் கிழக்க பாக்கி நிற்கிறவர் இப்போ மேற்க பார்த்து நிற்பார். அவர் எனில் தற்போது நோக்கி இருக்கும் திசை மேற்க பார்த்து இருப்பார். விடை வந்து மேற்கு. இங்க முழுக்க முழுக்க கோணத்தையும் கடிகார முள் சுத்தும் திசை அதனுடைய எதிர் திசை
ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் தென் ஆங்கிள், இந்த மூணுத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த கணக்கு வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்காகவே நம்ம இதை பார்த்துக்கலாம். ஆனால் இதோட அடிப்படை விஷயம் என்னென்ன அப்படின்னாக்கா, அந்த கோணம் சுற்றுறது திரும்புறது வலது பக்கம் இடது பக்கம் அடிப்படை திசைகள் இதுதான். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. இந்த கேள்வியில் மூணாவது கேள்வி கொடுத்துருக்காங்க, ஒரு சிறுவன் தெற்கு நோக்கி 12 கிலோமீட்டர் நடந்து ஏ அடைகிறான், பின் அங்கிருந்து வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் நடந்து பிஏ அடைகிறான், அதைத் தொடர்ந்து மேற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து சிஏ அடைகிறான், அத்தகிலிருந்து சிஏ அடைகிறான், எனில் ஆரம்ப நிலையிலிருந்து சிக்கு உள்ள தொலைவு என்ன? ஸோ அந்த சிறுவன்றது நாம் எடுத்துப்போம், அந்த சிறுவன் தான் நாம், அந்த சிறுவன் தான் நம்ம மேலே வடக்கு வலது பக்கம் கிழக்கு தெற்கு மேற்கு. ஒரு சிறுவன் தெற்கு நோக்கி 12 கிலோமீட்டர் முதல் அந்த சிறுவன் இருக்கிற இடம் தான் தொடக்கத்தில் மையம். அவன் என்ன செய்யறா தெற்கு நோக்கி 12 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி 12 கிலோமீட்டர் நடக்கிறான், 12 கிலோமீட்டர் நடக்கிறான், நடந்து இங்க ஏங்கிற இடத்துக்கு வந்துட்டான் அடைகிறான், பின் அங்கிருந்து வடக்கு நோக்கி நடந்து திரும்ப என்ன பண்றனா வடக்கு நோக்கி நடந்து இந்த இடத்துல இருந்து திரும்பவும் வடக்கு எங்க திரும்பவும் வந்த திசையிலேயே திரும்ப ரிவர்ஸ் போறான், நடந்து பி என்ற இடத்தை அடைகிறான். பி என்ற எட்டு எவ்வளவு நடந்தான் அப்படின்னா 8 கிலோமீட்டர் நடந்திருக்கான், வந்து சேர்ந்தது அங்க, அதாவது அவன் தொடக்கத்தில் இருந்த இடத்துல இருந்து ஏ வந்து சேர்ந்த இடம் 8 கிலோமீட்டர், அதே பாதையில் திரும்ப வடக்கு நோக்கி நடக்கும்போது 8 கிலோமீட்டர் நடந்தான். சரிங்க பசங்களா, நடந்து சிஏ அடைகிறான், அந்த 8 கிலோமீட்டர் நடந்து பிஏ அடைகிறான், அடுத்து அதை தொடர்ந்து மேற்கு நோக்கி அங்கிருந்து என்ன செய்யறான் அப்படின்னாக்க, அந்த இடத்துல இந்த இடம் பி இல்லையா, இந்த இடத்துல இருந்து மேற்கு நோக்கினா இந்த பக்கம் மேற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து சி அடைகிறான், அப்போ பியிலிருந்து மேற்கு நோக்கி சி என்ற இடத்தை அடைகிறான், இது 3 கிலோமீட்டர். சரி பசங்களா, 3 கிலோமீட்டர் நடந்து சி அடைகிறான், எனில் ஆரம்ப நிலையிலிருந்து சிக்கு உள்ள இல்லை தெரியும் என்ன, ஆரம்ப நிலை இங்க சிங்கிறது இங்க, இந்த இந்த தொலைவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இது கணக்கு எப்படின்னாக்க, இது இந்த கணக்குக்கான பேர் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி விடையை கண்டுபிடித்தல் வேண்டும். பித்தாகரஸ் தேற்றம் என்பது ஒரு செங்கோண முக்கோணத்தில் இருக்கக்கூடிய நீண்ட பக்கம், இது பேர் வந்து கர்ணம் சொல்லுவோம், நம்ம படிச்சிருப்போம் இதை பத்தி ரொம்ப விளக்கமா, நம்ம 9வது போய் 10வது போய் படிப்போம், இங்க வந்து தெரிஞ்சுப்போம். ஒரு செங்கோண முக்கோணத்துல நீண்ட பக்கம் 90 டிகிரிக்கு எதிர்பக்கம் இருக்கிற நீண்ட பக்கத்துடைய அளவு கண்டுபிடிப்பது எப்படின்னாக்க, மற்ற 2 பக்கங்களினுடைய வர்க்கங்கள் எடுத்து அந்த கூடுதலை கண்டுபிடிச்சோம்னாக்க நமக்கு நீண்ட பக்கம் கர்ணத்தினுடைய அளவு கிடைச்சிடும். ஸோ இந்த கணக்கில் இந்த கர்ணத்தை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். தொடக்க நிலது இது வந்து தொடக்க புள்ளி வச்சுப்போம், இது வந்து பிங்கிற இடம் வச்சுப்போம், இது வந்து சிங்கிற இடம் வச்சுப்போம். தொடக்கத்திலிருந்து பி வரைக்கும் எவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னாக்க 4ன்ற அளவுக்கு இருக்கும். எப்படி 4? தொடக்கத்திலிருந்து ஏ வரைக்கும் இருக்கிறது 12, ஏயிலிருந்து பி வரைக்கும் இருக்கிறது 8 அப்படின்னா மீத இருக்கக்கூடிய தொலைவு 4 இருக்கும். அடுத்தது பி இருந்து சி வரைக்கும் தொலைவு 3. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 பக்கங்களின் வர்க்கங்கள் எடுத்தோம், 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வர்க்கங்களின் கூடுதல் எடுத்து அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா நமக்கு விடை கிடைச்சிடும். சரி பசங்களா, 4 ஸ்கொயருங்கிறது 16, 3 ஸ்கொயருங்கிறது 9, இது ரெண்டுத்துக்கு கூடுதல் எடுத்து வர்க்கமூலம் எடுக்கணும். எடுத்தோம்னாக்க 25க்கு வர்க்கமூலம், 25 வர்க்கமூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. ஸோ இங்கே வந்து இந்த 5 கிடைக்கும், அதாவது தொடக்க நிலைக்கும் சிக்கும் இடையே உள்ள தொலைவு 5 கிலோமீட்டர். சரி பசங்களா, ஸோ அதனுடைய விடை வந்து 5 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா. சரி பசங்களா, இந்த 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், இன்னும் இருக்கக்கூடிய 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய இந்த வீடியோ தொடர்ச்சி நான் கொடுக்குறேன், 2016, அடுத்து 2017, 2019 இந்த வருஷங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் திசை சார்ந்த கணக்கில் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவுடைய கடைசியில் பார்த்தோம்னு வச்சுக்கேன், நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் தவறான பாதை விடை ஏதாவது இருந்தோம்னாக்க, ஸோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், ஸோ பார்த்துக்கலாம். சரி பசங்களா, ஸோ இந்த 3 கொஸ்டினுடைய திசை அந்த கணக்கில் இந்த வீடியோட தொடர்ச்சியாக இருக்கும். பாய் பசங்களா, அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு மேட்டர் தலைப்போடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் வேகப்படுத்துங்க, வெற்றி நம்மதாக இருக்கும்.